Hello friends, assalamu alaikum. Welcome to Pudhumai Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரப்பர் பேண்ட் வச்சு சூப்பரான 8 டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். ரப்பர் பேண்ட்ல என்ன டிப்ஸ் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் வச்சு இவ்ளோ வந்து யூஸ் இருக்கா அப்படினு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பாக்குறீங்கனா அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டிப் நம்பர் 1. நம்ம வீட்ல டூத் பிரஷ்லாம் வாங்குறோம் சில சமயம் ஒரே கலர்ல வந்து வாங்குறோம். அப்படி நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது யாரோட பிரஷ் அப்படிங்கிறதுல வந்து குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சில சமயம் மாறி போக கூட வாய்ப்பிருக்கு. அந்த மாதிரி குழப்பம் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க அந்த டூத் பிரஷ்ல வந்து ஒரு ரப்பர் பேண்ட வந்து மாட்டி விட்டுருங்க. இவங்களோட டூத் பிரஷ்ல இந்த கலர் ரப்பர் பேண்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 2. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டிவி ரிமோட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கப்ப பக்கத்தில் ஏதாவது மேஜையிலையோ சேர்லேயோ வந்து நம்ம வச்சுட்டு நம்ம எடுக்கிறப்ப கை தவறி வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும். அதுபோல் நிறைய ரிமோட் வந்து நம்ம வந்து உடச்சிருப்போம். ஏன்னா வந்து டிவி ரிமோட் வந்து கிரிப் இல்லாமல் இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம லேசாக கைப்பட்டால் கூட அது வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் டிவி ரிமோட்டில் வந்து மேலேயும் கீழேயும் வந்து ரெண்டு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த ரிமோட் வந்து கீழே வந்து விழாதுங்க. அது இந்த கிரிப்பில் வந்து அப்படியே வந்து நின்றுக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. நம்ம வீட்டில் நெயில் பாலிஷ் டப்பா வந்து சில சமயம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதோட மூடி வந்து கொஞ்சம் வளவலன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக நம்ம மூடி இருந்தோம்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் ரப்பர் பேண்டை வந்து அந்த மூடி மேலே வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த ரப்பர் பேண்டோட கிரிப்பில் வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஓப்பன் ஆயிருங்க. ரொம்ப வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. டிப் நம்பர் 4. நம்ம வீட்டில் குழந்தைங்க ஜென்ஸுன்னு யூஸ் பண்ணுற ஜீன்ஸ் பேண்டில் வந்து அந்த ஜிப்பு வந்து சில சமயம் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா கீழே வந்து இறங்கி இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்து இறங்கி வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஜிப்பில் வந்து கீழே வந்து லேசாக வந்து ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோலில் வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து விட்டு உள்ளார விட்டு எடுத்துக்கணும். எடுத்து அதை அப்படியே வந்து அந்த மேலே உள்ள பட்டனில் வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீன்ஸ் பேண்ட் வந்து போடும்போது அந்த ஜிப்பு வந்து இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நல்லா ஸ்டிப்பாக வந்து நின்றுக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5. நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து இந்த மாதிரி பவுலில் ஸ்பூன் போட்டு ஏதாவது வந்து வச்சுருப்போம். அப்படி நம்ம வைக்கும்போது அந்த ஸ்பூன் வந்து வலிக்கி வலிக்கிட்டு போய் அந்த பவுல் உள்ளே போய் விழுந்துடும். அப்படி விழாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஸ்பூனில் வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து மாட்டி விட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்பூன் வந்து நின்றுக்கோங்க. உள்ளே போய் வலிக்கி விழாது. நீங்கள் எந்த பக்கத்தில் அந்த ஸ்பூன் வந்து எவ்வளோ தூரம் வந்து பவுல் உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் ரப்பர் பேண்டை வந்து மாட்டி விட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மேலே வந்து அது உள்ளே வந்து போகாது. அப்படியே வந்து நின்றுக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கும். இனிமேல் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்காது. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 6. இது போல் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற காலாண்டார் அட்டை இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட கிஃப்ட் பேப்பர் இருந்தால் ஒட்டுங்க, இல்லைனா நீங்கள் A4 ஷீட் கூட போட்டு ஒட்டிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்கிட்ட இருந்ததுனால நான் கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்து மேலே வந்து அந்த ஹோல் இருக்கும்ல, அதில் வந்து நீங்கள் சின்னதாக வந்து ஓட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அது உள்ளார வந்து ஏதாவது நாடாவோ நூலோ வந்து போட்டு கட்டி விட்டுக்கோங்க. அதாவது நம்ம சுவரில் வந்து தொங்க விடுற மாதிரி நீங்கள் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு 3 ரப்பர் பேண்டை வந்து போட்டு விட்டுக்கிறேன். இப்போ இழுத்து வந்து போட்டு விடுங்க. நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ ரப்பர் பேண்டு அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு விட்டுக்கிறேன். இப்படி வந்து நம்ம போட்டு இதை எதுக்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் தாங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் நம்மளோட நம்ம குழந்தைங்களோட இயரிங்ஸ்லாம் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. அந்த கொக்கி மாதிரி இருக்கும்ல இயரிங்ஸ், அதெல்லாம் வந்து இந்த ரப்பர் பேண்டில் வந்து அப்படியே மாட்டி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து நிற்குங்க. அதே போல் ஹேர் பின்ஸையும் வந்து இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு ஹேர் பின்ஸ் வச்சுருந்தாலும் நம்ம இதில் வரிசையாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். நம்ம அடிக்கடி வந்து ஹேர் பின்ஸை வந்து தேடிக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இது அப்படியே வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சுவரில் எங்கேயாவது ஆணி அடிச்சுட்டு மாட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க. என்கிட்ட அந்த அளவுக்கு இயரிங்ஸ் வந்து அதிகமாக இல்லை. நீங்கள் நிறையா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5-6 ரப்பர் பேண்ட் கூட போட்டு விட்டுட்டு நீங்கள் வரிசையாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. கீழே விழவே விழாது. நல்லா வந்து அந்த ரப்பர் பேண்டில் வந்து சூப்பராக வந்து நின்றுக்கும். இந்த ஆர்கனைசர் ஐடியா வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
டிப் நம்பர் 7. நம்ம வீட்டில் ஏதாவது புக்கோ நோட்டோ வந்து நம்ம படிச்சிட்ருக்கப்ப அதோட பேப்பரை வந்து திருப்புறதுக்கு சில சமயம் அந்த பேப்பர் வந்து ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். எடுத்து அடுத்த பேஜ் வந்து திருப்புறதுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கையில் வந்து ஒரே ஒரு ரப்பர் பேண்டை வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேஜை வந்து திருப்பும் போது ஈஸியாக வந்து உங்களுக்கு திருப்ப வருங்க. ரொம்ப வந்து சிரமப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8. இந்த டிப் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ரப்பர் பேண்டை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரப்பர் பேண்டை வந்து ஒரு பவுல்லையோ இல்லை டப்பாலையோ வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பவுடர் வந்து கொஞ்சமாக வந்து தூவி விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பவுடர் வந்து தூவி விட்டுக்கோங்க. இப்படி லேசாக வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வைக்கும்போது ரப்பர் பேண்டு வந்து நம்மளுக்கு எடுக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பின்னாமல் தனித்தனியாக வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. உங்கள்கிட்ட நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைங்க, அப்படியே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன 8 குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த ரப்பர் பேண்டை வச்சு நிறைய குறிப்புகள் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் 2 வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணால் டைம் வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுதுங்க. அதனால தான் நான் பார்ட் 2 பிரித்து அடுத்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.